my father's angels, they protect me every day. Neer mattum podum Yesayya, யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினால வாழ்த்துகிறேன். எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? பாவம், இந்த லாக்டவுன் பீரியட்ஸில் எல்லாருமே வெளியே வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம்ல. ஆண்டவருடைய திட்டமோ சித்தமோ இல்லாமல் எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்காது. முக்கியமாக மலேசியா மேலே ஆண்டவருடைய கிருபை அதிகமாக இருக்குது. இன்னும் பெரிய பாதிப்பு வர வேண்டியதில் ஆண்டவர் உங்களை பாதுகாத்திருக்கிறார். இனி தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் ஒரு நன்மையும் குறைபடாது. என் ஆண்டவர் உங்கள் எல்லாருடைய தேவைகளை சந்திப்பார். கவலையப்படாதீங்க. என் தேவன் உங்கள் மூலியமாய் செய்ய போகிற காரியத்தை கண்டிப்பாய் செய்து முடிப்பார். உங்கள் எல்லாரையும் நான் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இத்தனை வருஷ காலமாய் நான் மலேசியாவுக்கு வந்திருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் காட்டின அன்புக்காக நன்றி. ஆண்டவர் இன்னும் அதிகமாய் இந்த தேசத்தின் மேலே, நான் என்னுடைய செகண்ட் ஹோம்னு சொல்வேன், இந்த தேசத்தின் மேலே என் தேவனுடைய கிருபை அதிகமாக எப்போல்லாம் நான் வந்து போகிறேனோ அப்போல்லாம் நான் ஆண்டவருடைய இருதய துடிப்பு உங்களுக்காக துடிக்கிறத நான் பார்த்துருக்குறேன். என் கர்த்தர் உங்கள் மேலே ரொம்ப பாசத்தை வச்சிருக்கிறார். ஆண்டவர் உங்கள் மூலியமாய், நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்கள் மூலியமாய் பெரிய பெரிய காரியங்களை என் ஆண்டவர் செய்ய காத்திருக்கிறார். அதில் ரொம்ப சந்தோஷம். எஸ்பெஷலாக இந்த மீட்டிங்கை இப்படி கூட ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சதான நல்ல உள்ளங்களுக்காக நான் நன்றியை தெரிவிக்கிறேன். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற அருமையான படைபையா தீதி அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். அவர்களுடைய ஜெபக்குழுவுக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். பாஸ்டர் சார்ல்ஸ் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். பாஸ்டர் பால் ராஜன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். பாஸ்டர் ராஜன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். அது மாத்திரம் இல்லாமல் என்னோடு கூட செய்தி கொடுத்ததான அருமையான பிஷப்பையா அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். நான் இதுவரைக்கும் நேரடியாக அவர்களை பார்த்ததில்லை, ஆனால் நிறைய காரியங்கள் அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு நாள் உங்களையும் பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது ஐயா. கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுவோம். ஆண்டவர் நம்ம எல்லாரும் மூலியமாய் பெரிய காரியங்களை இந்த காலகட்டங்களை செய்த என் ஆண்டவர் காத்திருக்கிறார். அதில் சந்தேகமே இல்லை. ஆண்டவர் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எல்லாருமே நான் சொல்லுகிறேன், இந்த நாட்கள் ஆண்டவர் உங்க எல்லாரையும் ஒரு அறைக்குள்ளே பூட்டி வச்சு அவரை உருவாக்குகிறார். The Lord is preparing you for something that is very big. என் ஆண்டவர் பெரிய காரியங்களுக்காக உங்களை ப்ரிப்பேர் பண்ணி வருகிறார் என்கிறதுல சந்தேகமே இல்லை. There is no doubt at all that the Lord is preparing you for a very big battle. என் கர்த்தர் பெரிய காரியங்களுக்காக உங்களை ப்ரிப்பேர் பண்ணி வருகிறார். இன்றைக்கு நான் தேவ செய்தியை ஒரு ஹாஃப் அன் அவர், ஒரு 30 minutes நான் பேச போகிறேன். கர்த்தர் நம்ம எல்லாரோடு கூட இடைபடுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் பேச போகிற டைட்டில் அதே சென்ட் மீ என்கிறதான டைட்டில் மூலமாய் நான் பேச போகிறேன். எல்லாரும் கண்களை மூடி அப்படியே உங்களை பைபிள் எல்லாம் கைங்களை எடுத்துக்கிட்டீங்களா? அந்த வேதத்தின் மேல உங்களுடைய கரங்களை வச்சு ஆண்டவரேன் என் கூட பேசுங்கப்பா, என் கூட பேசுங்கன்னு சொல்லுவோமா? ஓ அவரன் முன்னே என்னருக என்னோட இருக்கின்றாரே அவர் என்னே சுராஜன்னவரே என்னோட. எல்லாரும் சேர்ந்து நீர் மட்டும் போதுமே செய்யா மட்டும் போ
ஆண்டவரே எங்களோடு கூட நீர் பேசுவீராக. உங்களுடைய வார்த்தைகளை கேட்க காத்திருக்கிறோம். யார் யார் இந்த ஆண்டவரே இந்த லைவ் ப்ராட்காஸ்டை பார்த்துட்டு இருக்கிறார்களோ ஒவ்வொருத்தரும் என் ஆண்டவர் தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக, உருவாக்குவீராக. என் தேவநாம மகிமைக்காக நாங்கள் வாழத்தக்கதாய் உதவி செய்யுங்க. நீங்கள் எங்களை பொறுப்படுத்த வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6:8 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, the book of the Isaiah chapter 6 verses 8, then I heard the voice of the Lord saying, whom shall I send and who will go for us? I said, here I am, send me. என்னை அனுப்புங்க ஆண்டவரே என்று ஏசியா தீர்க்கதரிசி அழகாய் சொல்லுகிறார். என்னை அனுப்புங்க என்கிறதான அந்த டைட்டிலை பற்றி நான் பேசும்போது, இந்த என்னை அனுப்புங்க அப்படின்னு ஆண்டவர் ஏன் ஏசியா தீர்க்கதரிசி அனுப்புகிறார், ஆனால் ஆண்டவருடைய அவருடைய ராஜ்யத்தை பற்றி ஆரம்பத்திலேருந்து நம்ம பார்த்துக்கணும். ஆதியாகமம் புஸ்தகத்தில் ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தை படைச்சு அதுக்கு ஏதேன் தோட்டம் என்று பெயரிட்டார். அந்த ஏதேன் தோட்டம் என்று பெயரிட்டு அந்த இடத்துல ஆதாமியும் ஏவாளையும் படைச்சு ஆண்டவர் எதை வேணா நீங்கள் சாப்பிடலாம், எங்கே வேணா நீங்கள் போகலாம், என்ன காரியம் வேணா செய்யலாம், ஆனால் ஒரு மரத்துக்கிட்ட மாத்திரம் போகாதீங்கன்னு சொன்னார். அந்த மரத்துக்கிட்ட அவர்கள் போனால் பாவத்தை செய்தார்கள், ஆண்டவருடைய ராஜ்யத்திலிருந்து விழுந்து போனார்கள். ஆண்டவருடைய ராஜ்யத்திலிருந்து விழுந்து போன இவர்களை மீட்டுக் கொள்கிறதுக்கு தான் இதுவரைக்குமாய் நடந்து வருகிற ஒரு ப்ராசஸ். ஆண்டவர் வச்சிருந்த இடத்திலிருந்து மனிதன் விழுந்து போகிறான், அவனை மறுபடியும் ஆண்டவருடைய இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக தான் என் கர்த்தர் இவ்வளோ ப்ராசஸ்களை நடத்துகிறார். இந்த ப்ராசஸை நடத்தும் போது அவருடைய ராஜ்யத்தை கொண்டு வரத்துக்காக அவர் ஒரு சில கூட்டங்களை தெரிந்து கொள்கிறார். முதல்ல ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார், அப்ராம் என்கிற மனிதனை தெரிந்து கொண்டு அவன் மூலியமாய் ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும்னு நினைக்கிறார். அப்ராமை பார்த்து நீ நல்லபடியாய் வாழ்வாய், ஆனால் நீ எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வருவாய் ஆனால் அப்படின்னு சொல்லி அவனை ஆண்டவர் சோதிச்சு அவனுடைய விசுவாசத்தில் அவன் பலம் பெறுகிற வரைக்குமாய், அவன் ஈசாக்க போய் பலிபிடத்துல வைக்கிற வரைக்குமாய் ஆண்டவர் அவனை சோதிச்சு பார்க்கிறார். அதுக்கப்புறம் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். என்ன ஆசீர்வாதங்கள்? அப்ரஹாம் மூலியமா ஈசாக்கு, ஈசாக்கு மூலியமா யாக்கோபு, அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த குடும்பத்துக்கு அப்புறம் யாக்கோபு மூலியமாய் வருகிற 12 பிள்ளைகளை 12 கோத்திரங்களாய் மாற்றி அந்த 12 கோத்திரங்கள் தான் என்னுடைய ராஜ்யம் இஸ்ரவேல் எனப்படும் என்று சொல்லி அவர்களுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். யாக்கோபு அவனை பார்த்து சொல்கிறார், நீ எத்தனை என்னப்பட மாட்டா, இனிமேல் நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். இஸ்ரவேல் 12 கோத்திரங்களாய் மாறி ஒரு தேசமாய் மாறுகிறது. It changes into a nation called Israel. இஸ்ரவேல் என்கிறதான இந்த தேசத்தின் மேல என் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறார். The Lord always wants to bless his people. You can see even in the nation of Malaysia, you can see that the Lord has brought you through so many channels. He has always tried to bless you. உங்களை எப்பவுமே ஆசீர்வதிக்க நினைச்சிருக்கிறார். பல இடங்கள்ல இருந்து உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். Even though you had so many people studying with you, you had a very big family, you had so many people around you who were born with you, but still the Lord had a plan in your life. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திட்டத்தை வச்சு உங்களை இஸ்ரவேல் என்று ஆண்டவர் அழைச்சு என்னுடைய ஜனங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்திலையும் தாளாட்டி சீராட்டி என் ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திலையும் என் தேவனுடைய அன்பை காமிச்சு உங்களை வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆமா, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அப்படிதான் வழிநடத்தி வந்தார். ஆனாலும் அவர்கள் அடிமைத்தனத்தில் போய் யோசேப்புடைய காலத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள். எகிப்தில் போய் அடிமைத்தனத்தில் மாட்டிக்கொண்ட இவர்களை என் ஆண்டவர் அற்புதங்கள் மூலமாய் அடையாளங்கள் மூலமாய் வெளியில கொண்டு வருகிறதும் உண்மை. The Lord brought them out and took them out of slavery and told them that I will give you the land of Canaan. உங்களுக்கு கானான் தேசத்தை நான் சுதந்திரமாய் கொடுப்பேன் ஆண்டவர் சொன்னது உண்மை. பல வருஷ காலமாய் கானான் தேசத்துக்குள்ள ஆண்டவர் இவர்களை வழிநடத்தினதற்காக வனாந்திரத்தில் 40 வருஷங்கள் அவர்களை கொண்டு போனதும் உண்மை. ஆண்டவர் அவர்களை கொண்டு போய் அந்த கானான் தேசத்துக்குள்ள அவர்கள் போய் காலெடுத்து வைக்கிறார்கள். காலெடுத்து வச்சு எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல செட்டில் ஆகுறாங்க. ஒவ்வொரு இடத்துல செட்டில் ஆகும் போது ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தின் ஒரு சாம்பிளை காமிக்கிறார். ஆண்டவர் அவருடைய கிங்ஷிப்பை காமிக்கிறார். இன்றைக்கு நான் பேச போகிற காரியங்களை ஒரு 3 R நான் பேசுவேன். அதுல முதல் R என்னன்னு கேட்டீங்கன்னா, God's kingship rejected. ஆண்டவருடைய கிங்ஷிப்பு ரிஜெக்ட் ஆகிருக்குதுங்க.
எப்படி ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாரும் வந்து இந்த இடத்துல வந்து செட்டில் ஆகிறாங்க. ஆண்டவர் அவருடைய கிங்ஷிப்போட ஒரு பேட்டர்னை காமிக்கிறார். ஆமாம், இஸ்ரேல் ஜனங்க கானானுக்குள்ளே போய் செட்டில் ஆகிறாங்க. தே ஆர் செட்டிலிங் இன் தி லேண்ட் ஆஃப் கேனன். அந்த இடத்துல போய் செட்டில் ஆகும் போது ஆண்டவர் விரும்புகிறது என்னன்னா, ஒரு சென்ட்ரலான ஒரு கவர்மெண்ட், ஒரு பயங்கரமான ஒரு ஒரு கவர்மெண்ட் ரூலிங்ல எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, வாட் காட்ஸ் பிளான் இஸ், வாட் இஸ் ஹிஸ் கிங்டம், அவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, நம்ம எல்லாரும் ஒரு 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 கவர்மெண்ட் கீழே அப்படியே இருக்கணும்னு எதிர்பார்க்கல. அவர் என்ன எதிர்பார்க்கிறார், ஆனால் அந்த நாட்கள்ல நியாயாதிபதிகளை உருவாக்கினார். ஹி கிரியேட்டட் ஜட்ஜஸ், ஜட்ஜஸை உருவாக்கி என்ன பண்ணுகிறார், ஆனால் ஒவ்வொரு கோத்திரங்களும் எல்லா இடத்துலையுமே ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். ஆனால் ப்ராப்ளம் வரும்போது ஒரு மனிதன் கிட்ட போகணும். ஒரு மனிதன் கிட்ட போகும்போது அந்த மனிதன் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மனிதன் ஜனங்களை ஆண்டவர்கிட்ட அனுப்பிடணும், ஆண்டவருடைய கிங்ஷிப்ல ரூலிங்ல இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். அப்படின்னா எப்படின்னா, சிம்பிளா நான் உங்ககிட்ட சொல்லணும்னா, ஆண்டவர் எதிர்பார்த்தது எப்படின்னா, எவ்ரி மேன் இஃப் யூ கோ டு த ஹாஸ்பிட்டல், ஒரு டாக்டர் கிட்ட போறோன்னு வைங்களேன், as though the doctor starts ruling us after the healing. No, he just gives us medicine for that moment, he solves the problem and he sends us back home. அதே மாதிரி தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். When you go to somebody, you just need to go to solve the problem and you should always abide by my leadership. என்னுடைய ரூல்ல தான் நீங்க இருக்கணும். அதான் ஆண்டவருடைய பேட்டர்ன், அவருடைய பேட்டர்ன் அப்படிதான் இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் ஜனங்க பண்ணுகிற தவறு பாருங்க, நியாயாதிபதிகள் 8வது அதிகாரத்துல 22வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும், இந்த புக் ஆஃப் ஜட்ஜஸ் சாப்டர் 8 வெர்சஸ் 22 to 35, when we see these verses, இந்த வசனங்களை நம்ம பார்க்கும் போது நீங்க கிதியோனுடைய வாழ்க்கையை பார்க்க முடியும். The life of Gideon. Gideon is a man who saved all these people from a big battle. ஒரு பெரிய யுத்தத்துல கிதியோனின் மூலமாய் ஆண்டவர் எல்லா ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாத்துகிறார். And you know what these Israelites does? They go to Gideon and they ask him, you have delivered us today, so why don't you become our king? நீங்க ஏன் எங்களுக்கு ராஜாவாய் மாறிட முடியாது அப்படின்னு கேட்கும் போது அழகாய் கிதியோன் சொல்லுகிறார், ஏன் நான் உங்களுக்கு ராஜாவா இருக்கணும்? Why you want me to be your king? Because you already have one king. இஸ்ரவேல் ஜனங்க மறந்து போகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, ஆண்டவருடைய கிங்ஷிப்ல நம்ம இருக்கிறோம், என்றைக்குமே தேவன் நம்மளை ரூல் பண்ணுகிறார் என்பதை மறந்து போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், we reject his kingship. என் ஆண்டவருடைய கிங்ஷிப்பை ரிஜெக்ட் பண்ணுகிறோம். இந்த இடத்துல கவனிச்சு பார்ப்பீர்கள், ஆனால் ஒரு முக்கியமான சம்பவம், ஏன் இவங்க எல்லாம் ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க ரிஜெக்ட் பண்றதுக்கு சில காரணம் இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாரும் 40 வருஷம் நடந்து வந்த எல்லாருமே, யார் யார் தேவனுடைய அற்புதங்களை பார்த்தார்களோ, அப்பனா மன்னாவை டெய்லி மேல இருந்து விழுகிறதை பார்த்தவங்க, தண்ணீரை பாறைக்குள்ள இருந்து வருகிறதை பார்த்தவங்க, அப்படி அற்புதங்களை பார்த்தவங்க எல்லாருமே ஜட்ஜஸ் கீழே அடங்கி அதுக்கப்புறம் தேவனுக்கு, தேவனுடைய ராஜ்யத்துல கரெக்டா வாழ்ந்தாங்க. ஆனா என்னைக்கு இந்த நடந்து வந்து தேவனுடைய அற்புதங்களை பார்த்தவங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்களோ, அதுக்கப்புறம் ஒரு நியூ ஜெனரேஷன் வந்துச்சு, யங்ஸ்டர்ஸ். இந்த யங் ஜெனரேஷன் ஆண்டவருடைய அற்புதங்களை பார்க்காத ஒரு ஜெனரேஷன். They have not seen the miracles of God. நான் சொல்லுகிறேன், miracles of God, ஆண்டவர் இருக்கிறார் என்ப அனுபவத்தை பார்க்காதவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, ஆண்டவருடைய ராஜ்யத்தை நிராகரிப்பார்கள். They will say, we don't want the kingdom of God. If you don't have a proper relationship with God, you will reject the kingship of God. என் தேவனுடைய ராஜ்யத்தை வேணான்னு சொல்லிடுவீங்க. இன்றைக்கு எவ்வளவு வாலிபர்கள் துணிகரமா தேவன் வச்சிருக்கிற சட்டங்களை உடைக்கிறோம். வாலிபர்களை விடுங்க, தேவனுடைய ஊழியக்காரர்களா இருக்கிற நம்மளும் எத்தனை முறை தேவனுடைய சட்டங்களை மீறுகிறோம்? தேவனை நம்புகிறோமா? என் கர்த்தர் ஆளுகை செய்கிறார் என்பதை நம்புகிறோமா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா ஒரு பெரிய போதகர் என்ன பண்ணாங்களா, ஒரு இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருந்தாங்களா. இன்டர்வியூக்கு போடைய டாபிக் என்ன தெரியுமா, அந்த நாட்கள்ல மிராக்கிள்ஸ் பண்ண தேவன் இந்த நாட்கள்லயும் மிராக்கிள்ஸ் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூக்கு பாஸ்ட் ஒரே ஜாலியா போனாரா, அடாடாடா இந்த நாட்கள்ல ஆண்டவர் அற்புதம் பண்ண மாட்டாரான்ற கேள்விக்கு இன்டர்வியூ வேறியா, நாங்க வர்றேன். பயங்கரமான இன்டர்வியூன்னு கூப்பிட்டுட்டு பார்த்தா டிபேட்ல பயங்கரமான ஆட்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. யாரெல்லாம் வந்திருக்கிறா தெரியுமா, ஒரு 25 நிமிஷம்
டிபேட்டு அதுக்கு வந்திருக்கிறது 20 பேர். அப்போ இந்த பாஸ்டர் யோசிச்சாராம், ஐயோ என்னடா இது 25 நிமிஷம் டிபேட்டுக்கு 20 பேர் வந்திருக்காங்க, அப்போ ஒருத்தருக்கு எவ்வளோ நேரம் கொடுக்க போகிறாங்க, வெறும் 1 மினிட்டுக்கும் கம்மியாக தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சி இவர் உட்காந்துருக்கிறார். இவர் பக்கத்தில் பார்த்தா இவாஞ்சலிஸ்ட் உட்காந்துருக்கிறாங்க, அவர் பக்கத்தில் பார்த்தா பிஷப் உட்காந்துருக்கிறாங்க, அந்த பக்கம் பார்த்தா டயஸிஸோட தலைவர் உட்காந்துருக்கிறாங்க, இப்படி எல்லாருமே உட்காந்துருக்கிறாங்க. இந்த போதகரும் உட்காந்துருக்கிறார். இவர் மனசில் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். பார்த்தா ஒரு வயசான தாத்தா ரெட் கலர் கோட்டை போட்டு அப்படியே உள்ளே வர்றாராம். உள்ளே வந்ததும் நல்ல பேப்பருங்க, நிறைய இவ்வளோ பேப்பருங்க எடுத்துகிட்டு அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறார். அதுல பார்த்தா ஒரு கட்டிங்ல இந்த பாஸ்டர் அப்படியே வாசிக்கிறாராம். வாசிக்கும் போது பார்த்தா இவர் இயேசு இன்னைக்கு அற்புதங்கள் பண்ணுகிறது இல்லைன்னு சொல்றதுக்காக இவ்வளவு நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வந்திருக்காரு. அதுல ஒரே ஒரு ஆர்டிக்கல் இருக்குதான், என்ன ஆர்டிக்கல், அந்த ஆர்டிக்கல்ல போட்டிருக்குதான் இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணு 12 வயசு பொண்ணு, அவளுக்கு பேய் இருக்குன்னு சொல்லி 2 போதகர்கள் பேய ஓட்டும் போது அந்த பொண்ணு அப்படியே கீழே விழுந்து அந்த பெண் இறந்து போயிட்டதா நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க. அதை எடுத்துட்டு வந்திருக்கிறார் வாதத்துக்காக. நம்ம ஆண்டவர் இப்ப அற்புதம் செய்யறது இல்லை வாதத்துக்காக. யார் தெரியுமா, அவரு ஒரு ஏத்திஸ்ட், கடவுளை நம்பாதவர். அதனால அவர் எடுத்துட்டு வந்திருக்கார் நியூஸ் பேப்பர் கட்டிங். எல்லாரும் வந்திருக்கும் போது இந்த போதகர் உட்கார்ந்துட்டே இருக்கிறார் ஐயோ அப்படின்னு. ஒரே ஒரு நிமிஷம் அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கை பார்த்ததோ ஐயோ இந்த கட்டிங் இந்த ஆள் எல்லாருக்கும் காமிச்சா எல்லாருடைய மனசு உடஞ்சு போயிடுமே, எல்லாருடைய விசுவாசம் உடஞ்சு போயிடுமேன்னு அவர் அந்த நேரத்தில் கண்களை மூடி ஒரு ஜபம் பண்ணாராம். ஜபம் பண்ணும் போது சொன்னாரா, ஆண்டவரே அந்த நியூஸ் பேப்பர் ஆண்டவரே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே கண்களை மூடி ஜபம் பண்ணிட்டு அப்படியே கண்ணை திறந்தாராம். பார்த்தா இன்டர்வியூ அந்த டிபேட் ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கும் போது அந்த டிபேட் பண்றவர் ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷன் முன்னால உட்கார்ந்து இருக்கிற ஒரு இவாஞ்சலிஸ்ட பார்த்து கேக்குறானா, சரி நீங்க சொல்லுங்க ஆண்டவர் நீங்க என்ன அற்புதம் செய்றாரு. அவர் ஃபர்ஸ்ட் டைம் டிவி சேனல்ல உட்கார்றதால இவாஞ்சலிஸ்ட் பயத்துல என்ன பண்றானா, இப்படி பரபரப்பா எந்திரச்சானா. எந்திரச்சு ஆக்சுவலா உட்கார்ந்துட்டே பேசிட்டு இவர் பரபரப்பா எந்திரச்சதுல என்ன பண்ணிட்டாருன்னா, பக்கத்துல இருக்கிற தண்ணி பாட்டில பட்டுன்னு கீழே தள்ளி விட்டாரு. கீழே தள்ளி விட்டதும் அந்த தண்ணி பாட்டில என்ன பண்ணுச்சுனா, வந்து இந்த இந்த ஊழியக்காரர் வச்சிருந்த அந்த அந்த ஏத்திஸ்ட் வச்சிருந்த பேப்பர் மேலே நியூஸ் பேப்பர் மேலே மொத்தமாக விழுந்துருச்சான். விழுந்ததும் அந்த 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 ஏத்திஸ்ட் அப்படியே யோசிக்கிறாராம், ஐயோ என்னடா எல்லா பேப்பர் மேலே தண்ணி விழுந்துருச்சுன்னு. அடுத்தது ஏத்திஸ்டுடைய நேரம் வந்துச்சான். ஏத்திஸ்ட் அப்படியே எழுந்திரிச்சு இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு பேப்பர் எடுக்கிறாராம், ஒரு பேப்பர் கூட வெளியில் வரலையா, எல்லாம் கிழிஞ்சு கிழிஞ்சு போச்சு, ஒரு ப்ரூஃபும் காமிக்க முடியல. அதுக்கப்புறம் பாஸ்டருடைய நேரம் வந்துச்சான். பாஸ்டர்கிட்ட கேட்டாங்களாம், என்ன பாஸ்டர் இன்றைக்கும் நடக்குதா தேவனுடைய அற்புதங்கள் நடக்குதான்னு. இவர் மனசில் யோசிச்சாராம், நடக்குதாவா, 2 நிமிஷத்துக்கு முன்னால் நான் பண்ண ஜபத்தினால தான் நியூஸ் பேப்பர் போச்சுன்னு சொல்லலான்னு நினச்சாராம். சொன்னால் அவங்க எங்கே ஏத்திஸ்ட் அச்சுருவாரோன்னு அதை சொல்லாமல் இன்னொரு சம்பவத்தை சொன்னாராம். என்ன சொன்னார் தெரியுமா, ஒரு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், அவர் வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தார், அவருடைய ஃப்ரெண்டு இன்னொருத்தர் வெளியூர்லேருந்து கால் பண்ணியிருந்தார், டே நான் சாவ போகிறேன்டா, எனக்கு வாழை பிடிக்கலடா, நான் இனிமேல் செத்துறேன், கன் எடுத்து என் நெத்தியில் வச்சிருக்கிறேன், நான் இனிமேல் செத்துறேன் அப்படின்னு சொன்னாராம். என் ஃப்ரெண்டு சொன்னாராம், ஒரு கொஞ்ச நேரம் இருறா, நான் அங்கே வரேன், உங்ககிட்ட பேசுகிறேன். இவன் ஜோம் பண்ணிட்டு உடனே கார் எடுத்து கிளம்பறானா, கார் எடுத்து கிளம்பும் போது பார்த்தா பெட்ரோல் முடிஞ்சு போச்சு, பெட்ரோல் முடிஞ்சிச்சுன்னு ரோட்லயே முட்டி போட்டு ஜோம் பண்ணான. ஆண்டவரே என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு பார்த்தா அந்த கார் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சான். ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் நான் ஃப்ரெண்டை காப்பாத்திட்டேன்னு என் ஃப்ரெண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னால சொன்னாருன்னு போதகர் சொன்னாராம். சொல்லும் போது எல்லாரும் ஆச்சரியமா, வாவ், ரியலி இட் ஹேப்பன், ரியலி திஸ் ஹேப்பன் அப்படின்னாங்களாம். பக்கத்தில் அந்த தாத்தா, வயசான தாத்தா ஏத்திஸ்ட் வந்து இந்த பாஸ்டர் கிட்ட கேட்டாரான், ரியலி இட் ஹேப்பன், எஸ் இட் ஹேப்பன் சொன்னாராம். அதுக்கு அந்த ஏத்திஸ்ட் சொன்னாராம், யூ வில் பிலீவ், ஐ மைட் பிலீவ், பட் ஐ டோன்ட் நோ வெதர் யுவர் இவாஞ்சலிஸ்ட் அண்ட் பாஸ்டர்ஸ் அண்ட் லீடர்ஸ் பிலீவ். என்ன ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, நான் நம்புறா நம்புவேன், ஏன் புறஜாதி ஜனங்க கூட நம்புவாங்க, ஆனா தேவனுக்காக ஊழியம் செய்கிற உங்களுடைய ஊழியக்காரங்க நம்புறாங்களா? இன்னைக்கு என்ன பெரிய கேள்வி பார்த்தீங்களா, தேவனுடைய ராஜ்யத்துல தேவனுடைய ரூலிங்ல நம்ம எல்லாரும் இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம அவருடைய ரூலிங்ல இருக்கிறோமா? அவியனஸ் ரூல், அவர் வழி நடத்துகிற விதத்துல நம்ம இருக்கிறோமா? We have rejected him, அவரை வேணாம்னு சொல்லி இருக்கிறோம். ரிஜெக்ட் பண்ணதுனால ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? ரெண்டாவது காரியம், God's kingship was rejected, man's kingship was brought. என்னைக்கு நம்ம தேவனை வெளியில அனுப்புகிறோமோ அன்னைக்கே மனுஷனுடைய ரூலிங் உள்ள வந்துருங்க. வேதத்தில் வாசிக்கிறோம், 1 சாமுவேல் 8 அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, இவங்க எல்லாரும் போய் கேட்கிறாங்க, இவங்க கேட்கிறாங்க எங்களுக்கு ஆண்டவருடைய ரூலிங் எங்க இருக்குதுன்னு தெரியல,
சாமுவேலுடைய பிள்ளைகளே பாவத்தை செய்கிறார்கள். அவங்க எல்லாரும் நியாயாதிபதியுடைய ஸ்தானத்திலிருந்து கரெக்டா நியாயத்தை செய்யாததுனால இவங்க சொல்றாங்க, எங்களுக்கு கண்கூடாய் பார்க்கிறோம், ராஜாவை கொடுங்கன்னு. ஆண்டவர் சொல்கிறார், சாமுவேலை பார்த்து அவர்களுக்கு கண்கூடாய் பார்க்கிற ராஜாக்களை கொடு. Give them kings. Man's kingship is released. சொல்லுகிறேன், என்னைக்கு கர்த்தருடைய பலன் போகிறதோ, மனுஷனுடைய பலன் உள்ள வருகிறதோ, என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு மூன்று ராஜாக்கள் அந்த இடத்துல வருகிறத நம்ம எல்லாருமே பார்க்க முடியும். ஒரு மூன்று ராஜாக்கள், அதுல முதல் ராஜா உங்க எல்லாருக்குமே தெரியும். முதல் ராஜா யாரு? சவுலு. The first king was Saul. அவன் பயங்கரமான absolutely wrong ஆன ஒரு மனுஷன். Absolutely wrong. He was right outside, he was wrong inside. பாத்தீங்களா? When God's rule go away, there will be some people who will come to rule our lives. They might be right outside, but they may not be right inside. அவன் உள்ள சரியான மனிதன் கிடையாது. அவன் உள்ள தேவனால் ஆளுகப்படவில்லை. When we are not ruled by God, we are totally ruined our lives. ஒரு பெரிய ராஜாத்திய எல்லாருமே குயின் ஆக்கணும்னு என்ன பண்ணாங்க தெரியுமா? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து குயின் ஆக்குறதுக்கு, அவங்களுக்கு அன்னைக்கு தான் கிரவுன் வைக்க போறாங்க குயினா. கிரவுன் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க கையில ஒரு பைபிளை கொடுத்துட்டு சொன்னாங்களாம், குயின் நீங்க எங்களுக்கு குயினா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு கிங்கா என்னைக்கு ஆண்டவர் இருக்கிறாரோ அன்னைக்கு தான் நீங்க எங்களுக்கு குயினா இருக்க முடியும். Saul was not a king like that. He was not ruled by God. We gave it to the wrong people. நம்ம தவறான ஜனங்கள் கிட்ட கொடுத்தோம். தவறான ஜனங்க அவங்க கையில போனதுனால அந்த கிங்ஷிப் தவறாய் போயிடுச்சு. முக்கியமா இஸ்ரவேல் ஜனங்க, எஸ்பெஷலி இஸ்ரலைட்ஸ் வேர் அண்டர் த்ரீ, when they were united, they were under three kings. The first king was Saul, absolutely wrong fellow. The second person was David. David ஒரு அளவுக்கு nearest ஒரு பரலோக ராஜ்யத்தை வழிநடத்துகிற விதத்தில் ஒரு nearest, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன். ஆமா, ஆனால் தாவீது நிறைய இடத்துல தாவீதும் மிஸ் ஆயிட்டான். தாவீது எங்க மிஸ் ஆனா? அவன் அத்தாரிட்டியில மிஸ் ஆனா, இவன் தன்னுடைய இச்சையில மிஸ் ஆயிட்டான். He was fallen, he fell down just because of his fleshly desires. ராஜாக்கள் யுத்தத்துக்கு போக வேண்டிய நேரத்துல யுத்தத்துக்கு போகாம மேல்மாடியில சுத்திட்டு இருந்தவன் அப்படியே பறக்க பார்த்துக்கிட்டே இருந்தான். பறக்க பார்த்துக்கிட்டே இருக்கும் போது அவன் கண்களுக்கு இச்சையாய் அங்க பெட்சிபாள் குளிச்சிட்டு இருக்கிறார். There was a woman who was having bath and he had to fall for her. ஒரு பெரிய ராஜா, தேவன் இதுவரைக்கும் யூதர்கள் இஷ்டப்படுகிற ஒரு ராஜ்யம், யாருடைய ராஜ்யம்? தாவீதுடைய ராஜ்யம். எப்போ வரைக்கும் தேவன் அவனை ஆளுகை செஞ்சிட்டு இருந்தாரோ அப்போ வரைக்கும் சூப்பரான தாவீதுடைய லைஃப்ல சில பேஜஸ் அவன் கிழிக்கணும்னு நினைச்சான். இந்த பெட்சிபாள் கூட விழுந்த பேஜஸ் கிழிக்கணும்னு நினைக்கிறான். ஏன்? அவன் உடைச்ச கமாண்ட்மெண்ட்ஸ், 5 கமாண்ட்மெண்ட் பயங்கரமாக உடைச்சிருக்கிறான். பார்த்தான், இச்சையாய் பார்த்தான், திருடினான், கொலை பண்ணான். அவன் பண்ண எல்லாம், அவன் பண்ண காரியங்களை பாருங்க. ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனாய் இருந்து பயங்கரமாய் தேவனுடைய பிள்ளையா இருந்தவன் பார்த்தான், இச்சையித்தான், பெற்றுக்கொண்டான். இதை பெற்றுக்கொண்டதுனால விபச்சாரம் செஞ்சான். விபச்சாரம் செஞ்சதுனால அவன் அந்த பெட்சிபாளுடைய கணவரை உரியாவை கொன்றே போடுகிறான். You see, when we give the kingship in the hands of people, இன்னைக்கு நான் எல்லாரையும் பார்த்து ஒன்னு கேட்கிறேன், தேவன் நம்மளை ஆளுகை செய்கிறாரா? கர்த்தர் நம்மளை ரூல் பண்ணுகிறாரா? தாவீது இந்த இடத்துல இடறி போகிறான் பாருங்க, இடறி போகிறான். இன்றைக்கு நம்ம எல்லாரும் பாவத்தில் வாழ்கிறோமா, இல்ல தேவனுடைய நீதிக்கு பிரகாரமா பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கிறோமா? மூன்றாவது ராஜா வந்தது யாரு? சாலமோன் ராஜா. சாலமோன் ராஜா எல்லாருமே சொல்லுகிறோம், பெட்சிபாளுடைய ஷீபாவுடைய அவளே ஷீபாவே ராஜாத்தி வந்து சாலமோனுடைய ஞானத்தை பார்க்கறதுக்கு ஓடி வந்தாள். உண்மை, பயங்கரமான விஸ்டம் உள்ளவர் சாலமோன். ஆனா இஸ்ரவேல் மறக்கணும்னு நினைச்சா ஒரு ராஜ்யத்தை மறக்கணும்னு நினைக்கிறாங்க. யாருடைய ராஜ்யம்? சாலமோனுடைய ராஜ்யம். ஏன் மறக்கணும்னு நினைக்கிறாங்க? அதிகமான டாக்ஸஸை கொண்டு வந்துட்டா. சாலமோன் ராஜாவுடைய பீரியட்ல தான் அதிகமான டாக்ஸஸ். அவங்க டாடி ஸ்டார்ட் பண்ணாரு, தாவீது ஸ்டார்ட் பண்ணாரு, என்னது ஜனங்களுடைய கவுண்டிங்.
கவுண்ட் பண்றது. இப்ப நம்ம எல்லாருக்கும் இந்த பழக்கம் இருக்குல்ல, நம்ம சர்ச்சில் எத்தனை பேர் இருக்காங்க, நம்ம பெரிய சர்ச், நம்மளுக்கு எவ்வளவு வியூஸ் வர்றாங்க, நம்ம பெரிய சூப்பர் ஸ்டார், நம்ம சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்காக ஊழியத்துக்கு வந்தோம், இல்ல எல்லாரும் நம்மளை பாராட்டணுன்றதுக்காக ஊழியத்துக்கு வந்தோமா? சாலமன் பண்ண பெரிய தப்பு அதுதான். He started counting the nation and he started implementing taxes on everybody and started earning a lot of money. Today ministry has become like this. இப்படியா இருக்கணும் ஆண்டவர் எதிர்பார்த்தார். When things go out of order, when things go out of hands, out of the hands of God, everything is spoiled. எல்லாமே கெட்டு போயிருக்கிறது. தேவனை விட்டு வெளியில போகுமானால் பெரிய ஃபெயிலியருங்க. இந்த மூணு ராஜாக்கள் பெரிய ஃபெயிலியருங்க, பெரிய ஃபெயிலியர். அவங்களுக்கு வந்த எல்லா அத்தாரிட்டியை அவங்க மிஸ்யூஸ் பண்ணாங்க, ஆண்டவர் கொடுத்திருந்த ஞானத்தை மிஸ்யூஸ் பண்ணாங்க, எல்லாத்தையும் மிஸ்யூஸ் பண்ணாங்க. இட் வாஸ் a big failure. I tell you all, when everything which God has given is misused, there is a judgment. ஆமா, நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால இந்திய தேசத்துல ஒரு பயங்கரமான ஒரு ஒரு தீர்ப்பை கவர்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அதை நானும் பார்த்தேன். பார்த்து ஏறக்குறைய காலையில் 5:30 ஒரு ஒரு நாலு பேரை ஹேங் பண்ணிட்டாங்க, தூக்கு போட்டாங்க. இப்போ ரீசண்டாக 4 பேரை தூக்கு போட்டாங்க. நான் நினச்சேன் எல்லாம் வாலிப தம்பிங்க, எல்லாம் வாலிப பையங்க. ஐயோ என்னடா இவங்களெல்லாம் தூக்கு போட்டாங்களே, ஏன் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கருணை இல்லையான்னு யோசிச்சு பார்த்தேன். யோசிச்சு பார்க்கும் போது இவனுங்க என்னடா கிரைம் பண்ணானுங்கன்னு திரும்பி பார்த்தேன். நிர்பயா கேஸ் திரும்பி பார்த்தா, டெல்லியில் ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க போகிறாங்க, பஸ்ஸில் ஏறுறாங்க லேடிஸு. சடனாக பார்த்தா ஒரு 12 மணிக்கு மேலே ஏறக்குறைய மேபி 1-2 o'clock கூட இருக்கலாம். அந்த நேரத்தில் இந்த பெண்ணை தனியாக பார்க்குறாங்க. பார்த்து இந்த 4 பேருமே அந்த பெண்ணு மேலே விழுந்து அந்த பெண்ணை கெடுக்கிறார்கள். கெடுத்து நான் அதை ஓப்பனாக கூட சொல்ல முடியாத அளவுக்கு வாய் கூசுகிறது. ராட வச்சு அவங்க சரீரத்தை கிழிச்சு அந்த சரீரத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே அவங்க ஃபுல்லாக ரத்தம் ப்ளீடாய் அந்த பெண்ணை தூக்கி ஓடுகிற பஸ்ல இருந்து அப்படியே வீசி வெளியில போட்டாங்களாம். கொடூரமாய் மனுஷன் மிருகமாய் மாறிட்டான். மிருகமாய் மாறினதுனால முழு உலகமே ஜட்மெண்ட் கொடுத்துருக்குதுங்க. என்ன ஜட்மெண்ட் தெரியுமா? அவங்க தூக்கு போடுங்க அவங்களன்னு. அப்போ ஒரு அநியாயம் நடக்கும் போது நம்ம கண்களை பார்த்து அது அநியாயம் என்று தெரிஞ்சு இதுக்கு ஒரு தீர்ப்பு வரணும், இதுக்கு ஒரு நியாயம் நடக்கணும்னு நம்ம நினைக்கும் போது மேலே இருக்கிற நீதி உள்ள நியாயாதிபதி பார்க்கும் போது, when the judge of all the heavens and earth, when he looks at the earth, will he not judge us? அவர் நம்மளை நியாயம் தீர்க்க மாட்டாரோ? அவர் நம்மளை நியாயம் விசாரிக்க மாட்டாரோ? This is the time that the Lord wants to judge all of us. நம்மள எல்லாரும் நியாயம் விசாரிக்கிறார். நம்ம எல்லா சபைகளை சீர்படுத்த வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. நம்மளுடைய லீடர்ஷிப்பை ப்ராப்பரா மாத்துகிற நேரம் வந்திருக்கிறது. இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு ரிப்பேர் எவ்ரிதிங். ஆனா ஆண்டவர் மூன்றாவது காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கணும்னு ஆசைப்படுகிறேன். மூன்றாவது ஆர் முதல் ஆர் காட்ஸ் கிங்ஷிப் ரிஜெக்டட், ரெண்டாவது ஆர் மேன்ஸ் கிங்ஷிப் ரிலீஸ்ட், மூணாவது man's kingship failure anadu god reestablishes his kingdom. Reestablishment, marubidiyai aandavar avarude rajyathai kattanum nu aasa padukkar. Avarude rajyathai kattanum nu avar edutha steps enna nu kettingna, mudhala avar yesu christuvai anuppugirar. இயேசு கிறிஸ்துவை அனுப்பும் போது வேதம் சொல்லுகிறது, யோவான் 3:16 வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, என்னுடைய ஒரே பேரான குமாரனை இதோ உங்களுக்கு தருகிறேன், நான் இவ்வளவாய் உலகத்துக்கு அன்பு கூறுகிறேன், அதனால என் பிள்ளையை தர்றேன், அவரை விசுவாசிக்கிறவர் எவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவார்கள். ஆமா, whoever believes in Jesus, for God so loved the world that he gave his only begotten son, that whoever believes in him shall not perish but have eternal life. ராஜாவை நான் அனுப்புகிறேன் உள்ள, என் ராஜாவை உள்ள அனுப்புகிறேன், அவரை விசுவாசிக்கிறவன். இத பாருங்க, ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தார் நல்லா அதை மாத்திரம் கரெக்டாக புரிஞ்சுக்குவோமா? ரூட்டான காரணத்தை புரிஞ்சுக்காங்க. பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்டுங்க. ஏசு பிறக்கும் போது, ஏசு பிறக்கும் போது ஏஞ்சல்ஸ் எக்ஸைட்டட் ஆகுறாங்க, தேவ தூதர்கள் எக்ஸைட்டட் ஆகுறாங்க, இந்த இடத்துல வான சாஸ்திரிகள் எக்ஸைட்டட் ஆகுறாங்க, ஆட்டு மேய்ப்பர்கள் எக்ஸைட்டட் ஆகுறாங்க, எல்லாருமே எக்ஸைட்டட் ஆகுறதுக்கு காரணம் என்ன? வாட் இஸ் த எக்ஸைட்மெண்ட்? டுடே வி ஆல் ஆர் சோ எக்ஸைட்டட் ஆன் கிறிஸ்மஸ், but we forget the reason. அவர் எதுக்கு வந்தார்? அவர் எதுக்கு வந்தாரானால் அவர் ராஜாவா இருக்கணும், நம்ம அவர் கீழ பிரஜைகளா இருக்கணும். He wants us to be
under his subjections. அவருடைய ரூல் கீழ வாழ்ணும், அவர் ராஜாவா இருக்கணும். நான் எங்க போனாலும் எங்க வந்தாலும் அவருடைய அதிகாரத்துல. இன்னைக்கு இன்னைக்கு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க வீட்டை விட்டு வெளியில போக கூடாது, எல்லாருமே வீட்டுக்குள்ள இருக்கிறோம்ல, அது கவர்மெண்டோட லீடர்ஷிப்ல அவங்களுடைய சப்ஜெக்ஷன்ஸ்ல நம்ம இருக்கிறோம். ஆனா when we are under the kingship of Jesus Christ, the Lord came to this world to re-establish his kingdom. அவருடைய ராஜ்யத்துல மறுபடியும் ஸ்தாபிக்க வந்திருக்கிறார். அவருடைய பிரஜையாய் மாறுகிறோமா? இல்ல, இன்றைக்கும் சவுலை போல, தாவீதை போல, சாலமோனை போல ராஜாக்களாக இருக்கிறோமா? இல்ல, அவருடைய சப்ஜெக்ட் தான். ஆண்டவரே, நான் உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன், உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன். அவருடைய சப்ஜெக்ட் நான் யாரு? ஆண்டவர் அவருடைய சப்ஜெக்ட எப்படி எப்படி அவர் ஒரு சாம்பிளை காமிக்கிறார் பாருங்க. 12 டிசைபிள்ஸ கூப்பிடுகிறார், கூப்பிட்டு அவர்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் சொல்லுகிறார், எவன் ஒருவன் தன்னை தானே வெறுத்து என் சிலுவையை சுமக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் மாற முடியாது. Unless and until you deny yourself and carry the cross, you cannot become my subject, you cannot become my disciple. Today we have so many people who love Jesus, who has his photograph, who looks at him from a far off place. See, he has become like a superstar, right? Are you a fan of Jesus or are you a follower of Jesus? There is two difference. Fan na அந்த சினிமா ஸ்டாருடைய ஃபேனு, அவர் ஃபோட்டோவை கட் பண்ணி வச்சுருக்கிறீங்க, பார்க்குறீங்க. ஆனால் அவர் கூட சாப்பிட்றது கிடையாது, அவர் சொல்கிற பேச்சு நம்ம கேட்கறது கிடையாது, சும்மா பார்க்குறோம், ரசிக்கிறோம், அவர் செய்கிறதெல்லாம் ரசிக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் இயேசுவை தூரமாக வச்சு, அவர் ராஜாவாக இருக்கிறார், நான் பார்க்குறேன், நான் ரசிக்கிறேன், நான் கும்பிடுறேன், எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூரமாக வச்சுருக்கிறீங்களா? இல்லை ஃபாலோவராக இருக்கிறீங்களா? சப்ஜெக்டா? சப்ஜெக்ட் ஆனால் ஆண்டவரே நீங்க என் வாழ்க்கையில, என் கல்யாணம் விஷயத்துல நீங்க சொல்லுங்க, என் வாழ்க்கையில பிசினஸ் விஷயத்துல நீங்க சொல்லுங்க, என் ஊழியத்துல நீங்க சொல்லுங்க. எல்லா டிசிஷன்ஸ் இன்னைக்கு சர்ச்சஸ், எல்லா டிசிஷன்ஸ் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு டிசிஷன்ஸ் எடுக்க உதவி செய்கிறாரா இல்ல கமிட்டி உதவி செய்தா? Are you going and sitting in the presence of God and asking the Lord to help you? கர்த்தர்கிட்ட கேட்கிறோமா, ஆண்டவரே நீங்க எனக்கு டிசிஷன்ஸ் கொடுங்க, என் வாழ்க்கையில நீங்க நடத்துங்க. ஏன் எல்லாரும் கேட்டா உங்க பிள்ளையே கேட்கல, ஏன் டாடி ஒவ்வொரு முறையும் ஒரு டிசிஷன் எடுக்கும் போது ரூமுக்குள்ள ஏன் போறீங்கன்னா, உங்க பிள்ளை கிட்ட நீங்க சொல்லணும், டே நான் ஒருத்தருக்கு அடிமையா இருக்கிறேன், அவருக்கு ஊழியக்காரனா இருக்கிறேன், அவருக்கு பிரஜையா இருக்கிறேன், என் ராஜா கிட்ட பெர்மிஷன் கேட்காம நான் வெளியில வரமாட்டேன். Unless and until you deny yourself, you cannot become a disciple of Jesus. ஏசுடைய சீஷனாய் மாற முடியாது. You cannot become a disciple. கடைசியான ஒரு காரியத்தை சொல்லிறேனே, ஆண்டவர் அவருடைய கிங்டமை எஸ்டாப்லிஷ் பண்ணணும்னா அவர் என்ன சொல்லுகிறார்? சபையை பார்த்து சொல்லுகிறார், தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், சீஷர்களை பார்த்து. இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஆண்டவர் சீஷர்களை பார்த்து ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன காரியம் தெரியுமா? உலகம் எங்கும் போய் எனக்காக சீஷர்களை உண்டாக்குங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுங்க. நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை அவர்களுக்கும் கற்றுக் கொடுங்க. You know why? The Lord has called you. You know what the purpose of your life is? Not to build a big house, it's not to live a lavish life. The purpose of your life is to live for Jesus. And that King has given a rule to us. If you are the son and daughter of the King of Kings, if you are a subject to Him, then the Lord wants you to live for Him. அவருக்காக வாழணும்னு எதிர்பார்க்கிறார். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த மெசேஜ் எனக்குள்ள பத்தி எரிஞ்சிட்டு இருந்துச்சுங்க, என்னை தூங்க விடலை. மலேசியா மேலே என் கர்த்தருடைய பார்வை இருக்குது. நான் பார்க்கும் போது எல்லாருமே ஒருவேளை காம்ப்ளசண்டாக இருக்கிறோமோ, ஒருவேளை எப்போமோ ஒரு வாட்டி நடக்கும், பாஸ்டர்ஸுங்க மாத்திர தான் ஊழியம் செய்யணும், சர்ச்சில் பாஸ்டர் எங்களுக்கு ஊழியம் செய்ய வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பாஸ்டர்ஸுங்க எங்களை வழி நடத்த மாட்டேங்கிறாங்க. யாரையும் பற்றி குறை சொல்லாதீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. எல்லார் மேல ஒரு கடமை விழுந்திருக்குது, எல்லார் மேல, சர்ச்சில் இருக்கிற சிறு பிள்ளைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லார் மேல ஒரு கடமை விழுந்திருக்கு. Go into the world and make disciples. இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற பெருமை என்ன தெரியுமா? பணம் சம்பாதிக்கிறோம், 4 மிஷனரிகளை தாங்குறோம், 4 சபைகளை கட்டி கொடுக்கிறோம், இதெல்லாம் கட்டி கொடுத்தா என் வேலை முடிஞ்சிச்சு. அப்போ நீங்க அத்து மக்களை சம்பாதிக்கிற பொறுப்பு எங்க போச்சு? நீங்க மிஷனரிக்களை சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லல, சபைகளை கட்டாதீங்கன்னு நான் சொல்லல, எல்லாமே நீங்க செய்யுங்க. ஆனா தனிப்பட்ட விதத்துல நம்மளுக்கு ஒரு கால் இருக்குல்ல,
கால் இருக்கல இந்த டாபிக்கை பாஸ்டர் ஜாஷுவா ரமேஷ் அவர்கள் சொல்லும்போதே நான் இந்த டாபிக்கை தியானிக்க ஆமால நம்ம மத்தவங்க கிட்ட அனுப்புங்க ஆண்டவரேன்னு சொல்கிறோம். அப்போ நம்மளை யாரையா சொல்றது? Who will tell to us that send me, O Lord? முன்னாடி வரும்போது பின்னால திரும்பி பார்த்தா ரெண்டே ரெண்டு பேர் வரலையும், ரெண்டு ஸ்திரீகள் மாத்திரம் வரல. வராத நேரத்துல எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்களா, ரொம்ப தைரியம் வரணும்ல, மொத்தம் ஆயிரக்கணக்கான ஜனங்க முன்னால் போய் ரெண்டே ரெண்டு பேர் போகாமல் பின்னாடி நிற்கிறதுக்கு. அந்த முன்னால் போன நிறைய கூட்டத்தில் இந்த போதகரும் போய் அவரும் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவர் போதகராய் மாறிட்டார். 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கால் வந்துச்சான், போதகரே எங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ண வாங்கன்னு. ஜெபம் பண்ண வாங்கன்னு போய் போதகர் பார்க்குறானா, பார்த்தா அந்த ரெண்டு பேர் நின்றுட்டு இருந்தாங்களா, அதில் ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு ஒரு ஜெபத்துக்கு போயிருக்காரு. கேட்டாராம், என்ன சிஸ்டர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறோம், எப்படி இருக்கிறீங்க? ஏன் கேட்குறீங்க பாஸ்டர்? வாங்க என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க. என் டாக்டருக்கா? எங்கே இருக்கிறா? மேல் மாடியில் இருக்கிறா. சரின்னு வாங்க போகலான்னு போய் ஜெபம் பண்ணுறதுக்கு போனால் அவங்க டாக்டர் அப்படியே ஒரு வெஜிடபிள் மாதிரி படுத்து கிடக்கிறாளாம். 21 வயசு பொண்ணு அப்படியே படுத்து கிடக்கிறாள். படுத்து கிடக்கும் போது பாஸ்டர் கேட்குறாளாம், ஏன் இவ்வளோ அழகான பெண் நடக்க முடியாதா, பேச முடியாதா, ஞாபகம் இல்லையா அந்த பிள்ளைக்கு? அந்த ஓன் அழுகிறாளாம், ஓன் அழுது சொல்கிறாளாம், பாஸ்டர் என் பிள்ளை, நானும் என் பிள்ளையும் அன்னைக்கே இயேசு எங்களை அழைச்சார் ஊழியத்து, நாங்கள் முன்னாடி போகாமல் பின்னாடியே நின்னோம். ஏன்னா எங்கள் வாழ்க்கை இருக்குன்னு நாங்கள் நினச்சோம், எங்கள் குடும்பம் இருக்குன்னு நினச்சோம். அன்னைக்கு வந்த நாளில் இருந்த வீட்டில் நிம்மதியில் என் கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டா, நான் பிள்ளையை வளர்க்கணும்னு கஷ்டப்பட்டு வெளியில் வேலைக்கு போக என் பிள்ளை எல்லா கெட்ட பழக்கத்துக்கு அடிமையானால் நான் என் பிள்ளையை காப்பாற்றணும்னு எங்களுக்குள்ள நிறைய சண்டைகள், அப்பப்போ வாக்குவாதம். ஒரு நாள் இந்த சண்டை பெருசாக என் பிள்ளை ரூமுக்குள்ளே போனால் போனவ இருந்த எல்லா மாத்திரையும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு இன்னைக்கு அவன் பிரெயின் டெட்டாகி கிடக்குது, செத்து கிடக்குற அவளுடைய பிரெயின் டெட்டாக இன்னைக்கு வெறும் வெஜிடபிள் மாதிரி இருக்கிறாள். நான் புலம்புகிறேன் அந்த ஒரே ஒரு அழைப்பு நான் வேணான்னு சொன்னதுனால இன்னைக்கு வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். நான் உங்களை பார்த்து ஒன்னு கேட்கிறேன், என் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், என் தேவன் உங்களை அழைக்கிறார், அவருடைய ஊழியத்துக்கு அழைக்கிறார், அவருடைய கிங்ஷிப்க்கு அழைக்கிறார், அவருடைய ராஜ்யத்தை வளர்க்க உங்களை அழைக்கிறார். Not to build your kingdom, not to build your own land, no, not to make your family safe, no. The Lord is calling you to build His house. அவருடைய ராஜ்யத்தை நம்ம இயேசு எல்லாருக்கும் ஹீலராக காமிச்சிட்டோம், எல்லாருக்குமே சேவியராக காமிச்சிட்டோம், எல்லாமே காமிச்சிட்டோம். I think it's time now that we show people that Jesus is king. அவர் ராஜாவா இருக்கிறார், அவருடைய ராஜ்யத்துக்கு கீழே பிரஜைகள் தேவையா? இன்றைக்கு அவருடைய பிரஜைகளாய் நம்ம போகிறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? அவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்காக ஆண்டவர் 12 சீஷர்களை மாத்திரம்தான் தெரிந்து கொண்டார். அவ்வண்ணமாய் அவருடைய ராஜ்யத்தை கட்ட இன்னைக்கு உங்களை அழைக்கிறார். The Lord is calling you to build His kingdom. Will you come? Can you say this one word? Oh Lord, send me. Send me. என்னை அனுப்புங்க ஆண்டவர், என்னை அனுப்புங்க ஆண்டவரே. அடிச்சுட்டு இதே பார்த்துட்டு இருக்காம முழங்கால் படிடுங்க. நீங்க யார் யார் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கூட எனக்கு தெரியாதுங்க, யார் யார் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் உங்க மூலியமாய் கட்டப்பட போகிறது என்பது எனக்கு தெரியும். God is going to re-establish His kingdom through you. உன் மூலியமாய் அவருடைய ராஜ்யம் கட்டப்பட போகும். கண்களை மூடுவோமா? கண்களை மூடி ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். யார் யார் இன்னைக்கு தேவ ராஜ்யத்துக்காக வரணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாருமே கீழே கமெண்ட்ல அடிங்க, என்ன அனுப்புங்க ஆண்டவர், send me, O Lord, send me, O Lord. அவர் நாமமே மதுரமதே அவர் நாமமே.
அவர் நாமமே மதுரமதே அவர் நாமத்து சுகமுண்டே இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே Yesu naamam Yesu naamam Yesu naamam Yesu naamam vaalgave nambuve en Yesu oruvare naan nambuve en Yesu oruvare ரெண்டு கைகளை உயர்த்தி அவர் நாமமே மதுரமதே அவர் நாமத்தே சுகமுண்டே அவர் நாமமே மதுரமதே அவர் மொபைல் ஃபோன்ஸ்க்கு நேராய் டிவி செட்ஸ்க்கு நேராய் உங்களுடைய லேப்டாப்ஸ்க்கு நேராய் கரங்களை நீட்டுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவ ராஜ்யத்தை கட்டப்போகிறோம். இது அழிவின் நாட்கள் அல்ல, இது உருவாக்கப்படுகிற நாட்கள். இது உங்களை உடைக்கிற நாட்கள் அல்ல, உங்களை உருவாக்குகிற நாட்கள். என் ஆண்டவர் மோசே என்னைக்கு தனியாய் கொண்டு போகிறாரோ ஆண்டவர் அவனை உருவாக்கி கொண்டு வந்து ஊழியக்காரனாக நிப்பாட்டுகிறார். ஆஃப்டர் தீஸ் டேஸ் யூ ஆர் நாட் கோயின் பி தட் பர்சன் ஹூ யூ வேர் பிஃபோர். யூ ஆர் கோயின் பி எ டோட்டலி டிஃப்ரெண்ட் மேன். ஒரு முழுவதுமாய் மாற்றப்பட்ட ஒரு மனிதனாக, என் தேவனுடைய சுவிசேஷத்தை உலகம் முழுசும் கொண்டு போகிற மனிதனாக என் கர்த்தர் உங்களை வைப்பார். பாவத்தை விட்டுருங்க, உலகத்தின் எல்லா காரியங்களை விட்டுருங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் அவருடைய பிரஜையாய் வாழுங்க. கர்த்தர் நம்ம எல்லாரையும் வாழ வைப்பார். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டவரே யூத் என்கவுண்டருக்காக நன்றியை செலுத்துகிறோம். ஆண்டவரே, என் தேவனுடைய கரம் எத்தனையோ தடைகள் இருந்தாலும் என் தேவனுடைய செயல் எங்கள் வாழ்க்கையில் வரத்துக்கு எதுவுமே தடை பண்ண முடியாது. ஆவியானவரை தடை பண்ண முடியாதையா ஆண்டவரே. பவுலோடு கூட சிறையில் ஆண்டவரே பேசின தேவன், ஆண்டவரே தானியலோடு கூட சிங்கத்தின் கெபியில் பேசின தேவன், ஷாத்ராக் மீஷாக் அபேத்னிகோடு ஆண்டவரே அக்கினி ஆண்டவரே சூளைக்குள்ளே பேசின தேவன், என் ஆண்டவர் இன்னைக்கு எங்களோடு கூட பேசியிருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறேன். யார் யார் இன்னைக்கு சென்மி என்று சொல்லி தன் வாழ்க்கையை யார் யார் ஒப்பு கொடுத்துருக்கிறார்களோ ஆண்டவரே, முக்கியமாக அவர்கள் மேலே என் தேவனுடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, என் தேவனுடைய ஊழியத்தை தெளிவாய் காமிங்க. உங்களுடைய கிங்ஷிப்பில் வாழணும், உங்களுடைய தயவில் நடக்கணும். என் தேவனுடைய ஆளுகையில் இந்த உலகம் முழுசுமாய் என் தேவனுடைய சுவிசேஷம் பரவட்டும். இயேசுவின் நாமத்தினால் முக்கியமாக மலேசியா தேசத்துக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. ஒரு பெரிய எழுப்புதலின் நாட்களை கொண்டு வாங்க. வெளியில் இருக்கிற உலகம் ஆயிரக்கணக்கான காரியங்களை பேசலாம், பயமுடுத்தலாம், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு தெரியும், என் கர்த்தர் இன்னும் ஆளுகை செய்கிறேன், இன்னும் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். என் ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை பொருட்படுத்த நீங்கள் வழி நடத்துங்க. இந்த மீட்டிங்ஸ் ஆண்டவரே ஆண்டவரே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக இருக்க என் ஆண்டவர் உதவி செய்யுங்க. பத்தும் நூறும் ஆயிரங்களாய் பலன் கொடுக்கணும். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மனமாற என் ஆண்டவர் உதவி செய்யுங்க. நிறைய பிள்ளைகளை பொருட்படுத்தி வழி நடத்துங்க. இதை ஆர்கனைஸ் பண்ண டீமுக்காக அந்த கமிட்டிக்காக ஜெபிக்கிறேன். இன்னும் தேசங்களில் மறைவாய் நின்று சிலுவைக்கு பின்னால் இருந்து ஆண்டவரே பெரிய பெரிய காரியங்களை தேவனுக்காக சாதிக்க என் ஆண்டவர் உதவி செய்யுங்க. நிறைய பிள்ளைகளை பொருட்படுத்த வழி நடத்துங்க. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். இது முடிவல்ல, பெரிய ஆரம்பமாக இருக்கட்டும். அடுத்த இயருக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் பயங்கரமாக படர ஆரம்பிக்கட்டும். லெட் இட் ஸ்ப்ரெட். டோன்ட் பி இன் தட் ஸ்மால் சர்க்கிள். டோன்ட் புட் அ ஃபென்சிங் அரவுண்ட் யூ அண்ட் சே தட் திஸ் இஸ் தி ஒன்லி திஸ் மச் த லார்ட் ஹேஸ் டன் ஃபார் மீ. நோ, த லார்ட் இஸ் கோயின் டு பிரேக் யுவர் பவுண்ட்ரிஸ் டெரிட்டரிஸ் அண்ட் காட் இஸ் கோயின் டு எக்ஸ்டெண்ட் த கிங்டம். ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தை பயங்கரமாக எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறார். அதில் நீங்களும் கடைசி கால அசைவில் உங்கள் பேரும் இருக்கணும்னு போய் யுத்த குதிரைகளாக இருந்து வேலை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளெஸ் யூ அண்ட் டேக் கேர். Thank you.